பயிலுவோம் இயந்திரியல் பழக்கு தமிழில். அண்ணா பல்கலைப்பாடங்கள் பழக்கு தமிழில். வழங்குவது தமிழ்மெத் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று ME6301 இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸில் 5th யூனிட். இது கேஸ் மிக்சர்ஸ் அண்ட் சைக்ரோமெட்ரி. இதில் மாடியூல் 5.08. இந்த 5.08 எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஃபார் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மிக்சர்ஸ், இது செகண்ட் பார்ட்டாக கொடுத்துருக்குறேன். போன மாடியூலில் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தோம். இதில் ஒரு 5 இதுக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது வந்து இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த மிக்சர். நம்ம இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த ப்ராடக்ட்லாம் பார்த்துருக்கணும், ஃபஸ்ட்டு யூனிட்லேயே அதெல்லாம் படித்தோம். இப்போ யூங்கிறது தான் வந்து இன்டர்னல் எனர்ஜி. மாஸ் இன்டு இன்டர்னல் எனர்ஜி வந்து இட் இஸ் அந்த காம்போனண்ட்டுடைய மாஸ், அதனுடைய இன்டர்னல் எனர்ஜி, அதனுடைய சம்மேஷன் தான் வந்து டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த மிக்சர். இப்போ இந்த இதை வந்து யூஎம், இந்த எம்மால் இதை டிவைட் பண்ணுறோன்னு வைக்கி. இந்த எம்ங்கிறது என்னது, இது மாஸ் ஆஃப் த மிக்சர். பிறகு இந்த M1 டிவைடட் பை M ஆகுது இன்ட்டு U1. இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு காம்போனண்ட் வருது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் M1 டிவைடட் பை M, இது வந்து காம்போனண்ட்டுடைய மாஸ் டிவைடட் பை மிக்சருடைய மாஸ் வந்து என்னென்னு பார்த்தோம். இது வந்து மாஸ் ஃப்ராக்ஷனுங்கிறது பார்த்தோம். மாஸ் ஃப்ராக்ஷன் அப்போ மாஸ் ஃப்ராக்ஷனுங்கிறதுக்கு இது போட்டுடலாம். மாஸ் ஃப்ராக்ஷன் இன்ட்டு யூ ஒன்ன்றது யூசி வரையில் எவ்வளவு காம்போனண்ட் இருந்தாலும் அதனுடைய சம்மேஷன், அதுதான் இது. இந்த இது மாஸ் ஃப்ராக்ஷன். இது வந்து எக்ஸிங்கிறது வந்து மாஸ் ஆஃப் த காம்போனண்ட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த மிக்சர். இது மாஸ் ஃப்ராக்ஷன். அப்போ இதனுடைய சம்மேஷன் தான் வந்து இன்டர்னல் எனர்ஜி. அதே மாதிரி என்தால்பியும் அதே தான். இந்த யூஎம்ங்கிறதுக்கு பதிலாக ஹெச்எம்னு இருக்குது. ஹெச்எம்ங்கிறது போட்டோம்னா இதே மாதிரி மாஸால் டிவைட் பண்ணோம்னா இதுவும் மாஸ் ஃப்ராக்ஷனாக நம்ம எக்ஸுங்கிற வேல்யூ கொடுத்தோம்னா சிக்மா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஹெச்சி. எத்தனை காம்போனண்ட் இருந்தாலும் இந்த சிக்மாங்கிறது எதை சொல்லுது, எல்லாத்தையும் ஆட் பண்ணி சம் பண்ணுறது தான் இது. அதே மாதிரி வேர் எக்ஸி சிக்கல் டு எம்சி டிவைடட் பை எம்எம், இது வந்து மாஸ் ஆஃப் த காம்போனண்ட், இது மாஸ் ஆஃப் த மிக்சர். அதனால் இது வந்து மாஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் த காம்போனண்ட். தேர்ட் இது வந்து என்ட்ரோபி ஆஃப் த மிக்சர். இந்த இதில் வந்து N1ங்கிறது வந்து மோல் ஆஃப் த காம்போனண்ட், நம்பர் ஆஃப் மோல்ஸ், மோல் நம்பர், நம்பர் ஆஃப் த மோல்ஸ், அதனால மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த இதுதான். இந்த இதை பூரா சம்மேஷன் பண்ணோம்னா தான் இன்டர்னல் டோட்டல் என்ட்ராப்பி, என்ட்ராப்பி ஆஃப் த மிக்சர் SI சிக்கல் டு சிக்மா ஆஃப் NI இன்ட்டு SI. பிறகு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் மிக்சர்ஸ், இந்த இதுக்கு என்னென்னு தெரியும். இதுவும் அதே மாதிரி தான், இந்த மாஸ் ஃப்ராக்ஷனால் மட்டும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம ஒவ்வொரு இதுக்காக போட்டுக்கிட வேண்டியதான். ஒவ்வொரு காம்போனண்ட்டாக, ஒவ்வொரு காம்போனண்ட் இன்ட்டு மாஸ் ஃப்ராக்ஷனால் அந்த காம்போனண்ட்டுடைய CV-யை மல்டிப்ளை பண்ணி கூட்டிக்கிட்டே வந்தோம்னா வி கேன் கெட் த டோட்டல் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் த மிக்சர் கிடைக்கும். இது வித் ரெஸ்பெக்ட் டு வால்யூம், வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெஷர் வந்து இதே மாதிரி. இது மாஸ் ஃப்ராக்ஷன் இன்ட்டு CPI. CP வேல்யூ இங்கே போடணும். ஒரு காம்போனண்ட்டு இப்போ CP வேல்யூ வந்து 1.007 இருக்குது. இந்த எக்ஸ் வேல்யூ வந்து 0.8 வருதுன்னா என்ன என்னன்னு 0.8 × 1.007, இது ஒரு காம்போனண்ட்டுக்கு. இதே மாதிரி இந்த மற்ற காம்போனண்ட்டுக்கு இதே மாதிரி போட்டு ஆட் பண்ணோம்னா நம்ம வந்து டோட்டல் CP வேல்யூ ஆஃப் த மிக்சரை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த இதுவும். தென் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் த மிக்சர், இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஆனாலும் இப்போ ஒரு தடவை பார்ப்போம். கேஸ் கான்ஸ்டன்ட் R சிக்கல் டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், R சிக்கல் டு எம் ஆர். இது மோலார் மாஸ், இது மாலிகுலர் வெயிட் அலர்ட்னா, இது வந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். இந்த இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் கேஸ் கான்ஸ்டன்ட். இது ஒவ்வொரு மிக்சருக்கும் ஒவ்வொரு கேஸ்க்கும் மாறும். இதே மாதிரி ஒவ்வொரு கேஸ்க்கும் நம்ம கண்டுபிடிச்சி அதை பூரா சம்மேஷன் பண்ணோம்னா இந்த
அதாவது இந்த இதால் டிவைட் பண்ணோம்னா மோலார் மாஸால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு மோலார் மாஸ் ஆஃப் த மிக்சரால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆர் ஆஃப் தட் இஸ் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் த மிக்சர் நமக்கு கிடைக்கும். இந்த இதில் மாலிகுலர் வெயிட்டால் மட்டும் நம்ம டிவைட் பண்ணுவோம், இதில் வந்து மோலார் மாஸ் ஆஃப் த மிக்சரால் டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். ஆக இதில் ஒரு அஞ்சு பார்த்துருக்குறோம், அதில் ஒரு அஞ்சு பார்த்தோம், மொத்தம் 10 ப்ராப்பர்ட்டிஸ்க்கான மிக்சருக்கான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எப்படி எழுதுறது, அது என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இனி கால்குலேஷன்ஸ் பார்ப்போம். அந்த கால்குலேஷன்ஸில் இதெல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil, இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக என்னுடைய மாடியில் பூரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரோவாக உங்களுடைய இதை முழுவதுமே நீங்கள் படித்து முடிச்சிருவீங்க. அப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதும் சரி, எக்ஸாம் போய் அட்டன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எப்படி எழுதணும், இங்கிலீஷில் எப்படி எழுதணுங்கிறத மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் எழுதும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. அதே மாதிரி ஆன்சர்ஸ் இதெல்லாம் எழுதும்போது யூனிட் கட்டாயமாக போட்டுக்குமாங்கிறத பாருங்கள். இது எல்லாம் இல்லாமல் இருந்தால் தான், யூனிட்ஸ்லாம் கரெக்டாக போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டான மார்க் கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கீங்கன்னு அவங்க நினைப்பாங்க. ஓகே, சி யூ பாய்ஸ், தேங்க்யூ.